சந்திரான் இரண்டின் விக்ரம் லேண்டர் எங்கே சென்றது என்று தேடும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. விக்ரம் லேண்டருடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. சந்திரான் இரண்டு நிலவில் தரையிறங்கி சாதனை படைக்கும் என்று நினைத்தவர்களுக்கு பெரிய ஏமாற்றம்தான் மிச்சமாகியுள்ளது. சந்திரான் இரண்டின் விக்ரம் லேண்டர் நிலவில் இறங்கவில்லை. மாறாக நிலவுக்கு மிக அருகில் 2.1 கிலோமீட்டர் தூரம் வரை விக்ரம் லேண்டர் சென்றது. அதன்பின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் சந்திராயன் இரண்டின் விக்ரம் லேண்டர் எங்கே சென்றது என்று தெரியவில்லை. அதன்படி நேற்று இரவு 1:48 மணிக்கு சந்திராயன் இரண்டின் லேண்டருடன் இஸ்ரோ தொடர்பை இழந்தது. அதே சமயம் லேண்டருடன் தொடர்பை இழந்தாலும் ஆர்பிட்டர் இன்னும் இஸ்ரோவுடன் தொடர்பில் தான் இருக்கிறது. இந்த ஆர்பிட்டர் தொடர்ந்து நிலவை ஆராயும். முதற்கட்டமாக விக்ரமுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள இஸ்ரோ தீவிரமாக முயன்று வருகிறது. விக்ரம் லேண்டருடன் இப்போதும் கூட தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்று இஸ்ரோ கூறுகிறது. அதனால் விக்ரம் லேண்டரை நோக்கி தற்போது சிக்னல்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. ஆர்பிட்டர் இன்னமும் இஸ்ரோவுடன் தொடர்பில் தான் இருக்கிறது. இது நிலவின் தென்பகுதியை சுற்றி வருகிறது. அதனால் நிலவின் தென்பகுதிக்கு மேல் ஆர்பிட்டர் செல்லும் போது அது நிலவை புகைப்படம் எடுக்கும். அப்போது விக்ரம் லேண்டர் எங்கே சென்றது என்று தெரிய வரும். விக்ரம் லேண்டருக்கு என்ன ஆனது என்ற உண்மை ஆர்பிட்டர் மூலம் தெரிய வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதன்படி விக்ரம் லேண்டருடன் நாசா அனுப்பிய சில லேசர் கருவிகளும் இருந்தது. இதனால் இந்த மிஷன் நாசாவிற்கு மிக முக்கியமான மிஷன் ஆகும். ஆகவே நாசாவும் விக்ரமை தேட முடிவு செய்துள்ளது. நாசாவின் சில சாட்டலைட்டுகள் ஏற்கனவே நிலவை சுற்றி வருகிறது. அதில் சில சாட்டலைட்டுகள் நிலவை தென்பகுதிக்கு மேலாக சுற்றி வருகிறது. இன்னும் சில நாட்களில் அது விக்ரம் லேண்டர் இறங்க வேண்டிய இடத்திற்கு மேலாக செல்லும். அப்போது அந்த பகுதியை நாசா படம் பிடிக்க உள்ளது. அதனால் ஒரு வாரத்திற்குள் விக்ரம் லேண்டருக்கு என்ன ஆனது என்று நாசா கண்டுபிடித்து கூறிவிடும். ஆனால் அதற்கு அவசியம் கிடையாது. அதற்கு முன்பாகவே இஸ்ரோவின் ஆர்பிட்டர் விக்ரம் எங்கே என்று கூறிவிடும் என்று கூறுகிறார்கள். இதனால் சந்திராயன் இரண்டில் அடுத்து என்ன நடக்கும் என்று கடும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.